Hello foodies, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப குவிக் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் 1 teaspoon அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ சேர்த்திங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம சின்ன பால் மாதிரி உண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை வந்துட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த இடியாப்பம் ப்ரெஸ் இல்லைனா முறுக்கு பிழியிறது உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ அப்ளை பண்ணி இதை நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வச்சுட்டு இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதை பிழியிறதுக்கு முன்னாடி ஸ்டீமர் பிளேட் இருக்கோ இல்லையா, அதில் வாழையில வச்சுட்டு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த இடியாப்பமாக நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இது இப்போ நம்ம ஸ்டீமரில் எடுத்து வச்சு ஜஸ்ட் 2-3 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா இந்த சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஜஸ்ட் 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு, இந்த இடியாப்பம் சூப்பராக வெந்துருச்சு. இது இப்போ நம்ம வாழை இலைமையிலேருந்து எடுத்துட்டு எல்லா இடியாப்பமும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இதை பைனாப்பிள் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு கட் பண்ண பைனாப்பிள், 1/2 கப் அளவுக்கு டேட்ஸ் அண்ட் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், கட் பண்ண கேஷ்யூநட் அண்ட் ஆல்மண்ட், அது கூடவே 1 teaspoon அளவுக்கு வெல்லம் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லை எங்கள் வீட்டில், அதனால தான் நான் இதை செய்கிறேன். இல்லை நீங்கள் வந்துட்டு இதை சிக்கன் கறி, கொண்ட கடலை கறி, இல்லைன்னா தேங்காய் பால், இந்த மாதிரி எது கூட வேணாலும் இந்த இடியாப்பமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி பைனாப்பிள் இல்லைன்னா மேங்கோ, ஆப்பிள் எது இருந்தாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த பைனாப்பிள் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் இன்றைக்கி ரோல் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இடியாப்பம் வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ண பைனாப்பிள் மிக்ஸ் வச்சு இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு குவிக் ஈவினிங் ஸ்நாக் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னா இது நீங்கள் சிக்கன் கறி இல்லை மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். அண்டில் தென், டேக் கேர்.